அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சங்கைமிகு ஷேக் நாயகம் குதுப் ஜமான் ஷம்சுல் வுஜூத் ஜமாலியா அ சையீத் ஹலீல் அவுன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் அருள்கிறார்கள். மலேசியாவில் இன்னல்லாஹ வ மலாயகதஹு என ஓதினால் உடனே பெரும் சப்தமாக சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் என சலவாத்து ஓதுகின்றனர். பார்க்கவும் கேட்கவும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலேயே கஅப் எனும் புலவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடி பொன்னாடை போர்த்தப்பட்டிருக்கும் போது மௌலிது ஓதுவதில் என்ன தவறு இருக்கிறது? ஒரு சிரமம் கஷ்டம் வந்துவிட்டால் எதையும் யோசிக்காமல் நாம் செலவழிப்பதில்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் நம் பிள்ளைகள் மனைவி பெற்றோர் அனைவரை விடவும் அதிகம் அன்பு வைக்க வேண்டும். இன்று ஹதீதுகளை மௌலூ என ஒதுக்கி விடுகின்றனர். மௌலூஆக இருந்தால் என்ன? புகாரி முஸ்லிம் போன்ற இமாம்கள் எவ்வளவு சிரமப்பட்டு ஹதீதுகளை தொகுத்து மார்க்க சட்டங்களை வகுத்து கொடுத்தார்கள். அன்றே அவர்கள் அத்தனை விஷயங்களையும் ஆராய்ந்து முடித்து வைத்து விட்டார்கள். அன்று அவர்கள் முடித்ததை இன்று இவர்கள் வந்து திருத்த தேவையில்லை. இதற்கொரு தர்க்கமோ விவாதமோ அவசியமும் இல்லை. இவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மற்ற இமாம்களை விட மேலானவர்களா? என்ன முரட்டு மூளையின் வரட்டுத்தன்மை! முக்கியமாக அன்னலார் மீதும் நாம் அதிகம் அன்பு வைக்க வேண்டும். இறைவன் அருள்மறையில் யா ஐயுஹுல்லதீன ஆமனு என்று ஈமான் கொண்டவர்களை பார்த்தே கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து கூறுங்கள் என கட்டளையிடுகின்றான். எனவே சலவாத்து சொல்பவர்கள்தான் முஃமின்கள் என்று இதிலிருந்து விளங்குகிறது அல்லவா? எனவே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு வைத்து அவர்களது புகழ்பாடி இறைவனின் நெருக்கத்தை பெற வேண்டும்.